மின்னமல நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பலர் வேற வேற கட்சி திமுக காங்கிரஸ் வேற கட்சிகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜி கே வாசன் ஒவ்வொரு மாவட்டமா சென்று அங்க இருக்கிற நிர்வாகிகளை சந்திச்சு தற்போது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராரு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 12 தொகுதிகள் கேட்டிருந்தாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர். ஆனா வந்துட்டு அதிமுக கொடுத்த தேர்வோ 6 தொகுதிகள் தான். அந்த 6 தொகுதிகளுமே தமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத தொகுதிகளா இருந்துச்சு. இதை பார்த்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சட்டமன்ற தேர்தலில் அந்த 6 தொகுதிகளுமே தோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு பிறகு அந்த கட்சியுடைய துணைத் தலைவர் கோவை தங்கம் திமுகவில் போய் சேர்ந்தாரு. அதுக்கு பிறகு பல முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சிக்கு போன வண்ணம் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டமா போய் அங்க இருக்கிற நிர்வாகிகளை சந்திச்சு ஜி கே வாசன் அவங்க கட்சியிலிருந்து விலகாம பேச்சுவார்த்தை நடத்தி பேசிட்டு வர்றாரு. இந்த வகையில July 8 திருச்சியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல அங்க இருக்கிற டெல்டா மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு காலையில தான் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் நந்தா செந்தில்குமார் கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் ஜி கே வாசனுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான பிரமுகர்கள் கூட ஜி கே வாசன் தனிமையில பேசியிருந்தார். அது யார் யார் அப்படின்னு பார்த்தா 3 தனியார் பேருந்து நிறுவன ஓனரான தமாக பிரமுகர் சோழனுடைய பெயர் கொண்ட தமாகவுடைய பேச்சாளர், அடுத்து திருச்சியில தமாக சார்பா போட்டிக்கிட்ட லால்குடி தர்மராஜ் ஆகியோர் தான் அந்த மூணு பேர். அவங்க மூணு பேரும் ஜி கே வாசன் கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தனியார் பேருந்து நிறுவன ஓனர் திடீர்னு ஜி கே வாசன் கிட்ட இன்னும் எப்படியே எத்தனை நாள் போய்கிட்டு இருக்கிறது, பல்வேறு நிர்வாகிகள் போய் வேற வேற கட்சிகள்ல இணைஞ்சுகிட்டே இருக்காங்க, இப்படியே போனா கட்சி என்ன ஆகுறது, ராகுல் கிட்ட பேசிடலாமா, பேசி கட்சிய காங்கிரஸோட இணைச்சிடலாமா அப்படின்னு உடனே கேட்டிருக்காரு. இதை கேட்ட மத்த ரெண்டு பேர் திகச்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த பேருந்து ஓனர் வந்து எப்போதுமே ஜி கே வாசன் கிட்ட ரொம்ப உரிமையா பேசக்கூடியவர், ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர். இதுக்கு ஜி கே வாசன் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கேள்விக்கு நீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட நம்மளை யாரு ராகுல் கிட்ட கூட்டி போய் பேச வைப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கிறத அந்த மூணு பேருமே உணர்ந்துகிட்டாங்க. அதுக்கு அந்த பேருந்து நிறுவன ஓனர் பதில் சொல்லும் போது, 2019 தேர்தலுக்கு முன்னாடியே திருநாவுக்கரசர் ஒரு மூத்த சகோதரனா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செல்லகுமார் கூட வேணுகோபால் கிட்ட பேசதான் சொன்னாங்க, இப்படி நமக்கு யாருமே இல்லையா என்ன, எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க, ஐயாவுக்கு வேண்டியவங்க நிறைய பேர் அங்கதானே இருக்காங்க, அதனால நம்மளை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு லால்குடி தர்மராஜ் சொல்லும் போது, ஆமா அழகிரியே வந்துட்டு நமக்கு வந்து ஐயாவோட சீடர் தானே, அவர் அங்கதானே இருக்காரு, இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்ல, அதுக்கு ஜி கே வாசன் பாக்கலாம் சார் பாக்கலாம் சார் தனக்கே உரிய பாணியில அந்த டாபிக் அப்பையோடய முடிச்சிருக்கிறாரு. முக்கியமான தமாக நிர்வாகிகள் மட்டும் கலந்துகிட்ட இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசப்பட்டு மற்ற நிர்வாகிகள் கிட்ட பேசப்பட்டு ஒரு கட்டத்துல காங்கிரஸ் நிர்வாகிகள் காது வரையே எட்டிருச்சு. வெகு சிலரே அந்த பேச்சுவார்த்தையில இருக்க அங்க வாசன் கேட்ட நம்மள யார் சார் ராகுல் கிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற கேள்வி பல 1000 அர்த்தங்களை உள்ள வச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூபிஏ 2வது ஆட்சியில இருந்தே ஜி கே வாசன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாரு ராகுல் காந்தி. தனியா ஒரு கட்சி பார்த்தது, அதுக்கு பிறகு மோடியோட நட்பு பாராட்டினது, இதெல்லாம் வந்துட்டு ராகுல் காந்திக்கு ஜி கே வாசன் மேல ஒரு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்க எல்லாரையும் காங்கிரஸ்ல இணைச்சுக்கலாம் ஜி கே வாசனை தவிர அப்படின்னு வரைய ராகுல் காந்தி பேசுறது அப்பவே பேச்சுகளும் அடிபட்டுச்சு. ஆனா இந்த நிலைமையில ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அதனால தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் இணைச்சுக்கிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிப்பார் அப்படின்னாலும், தன்னைய ஜி கே வாசனை யார் கொண்டு போய் இங்க சேர்ப்பா, யாரு போய் பேசுவா அப்படிங்கிற கேள்விதான் ஜி கே வாசனோட மனசுல எழுந்திருக்கு. ஆனா தன்னைய ஜி கே வாசனை யாரு போய் காங்கிரஸ்ல சேர்த்துக்க சொல்லி ராகுல் காந்தி கிட்ட பேசுவா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஜி கே வாசன் மனசுல இப்ப இருக்கிற ஒரே குழப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இந்த மனக்குழப்பம் ஜி கே வாசனுக்கு இப்படியே கொஞ்சம் தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸோட இணையும் அப்படிங்கறதுல மட்டும் சந்தேகமே இல்ல. அடுத்தடுத்து என்ன நடக்குது தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.